نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد فقد قال الله سبحانه وتعالى في كلامه القديم والفرقان الحميد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ونريد أن نمن على الذين استضعفوا في الأرض ونجعلهم أئمة ونجعلهم الوارثين சதகல்லாஹுல்லாதீம் அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பெயரால் துவங்குகிறேன் அருமை நாயகம் முஹம்மது ரசூலுல்லா சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்களின் மீதும் நட்பாக்கியங்கள் நிறைந்த அவர்களின் உம்மத்தின் மீதும் குறிப்பாக இந்த ஜும்மா பெருநாளில் இக்காணொலியில் சங்கமித்திருக்கிற நம் அனைவர் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லருள் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக ஆமீன் அல்லாஹுவின் பேரருளால் புனிதம்மிக்க இந்த ஜும்மா தினத்தில் நிகழ்கால நடப்புகளை குறித்த இஸ்லாமிய பார்வைகளை உலக முழுக்க வாழுகிற தமிழ் முஸ்லிம்களுக்கு போய் சேர வேண்டும் என்கிற அடிப்படையில் ஒரு சில விஷயங்களை நடப்பு நிகழ்வுகளை குறித்த எச்சரிக்கைகளை விவரங்களை பதிவு செய்ய வேண்டிய பொறுப்பிலே இருக்கிறோம் நேற்றைய தினம் உச்ச நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு விசாரணைக்கு வந்தது வழக்கினுடைய விவரம் கொரோனா பரவுவதற்கு தபலீக் ஜமாத்தினர் காரணம் என்று அவதூறு கூறிய ஊடகங்களுக்கு எதிரான வழக்கு அது வழக்கை விசாரித்த உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி உள்ளிட்ட மூன்று நீதிபதிகள் அடங்கிய குழு நேற்றைக்கு தீர்ப்பில் தெரிவித்த கருத்து இன்றைக்கு எல்லா பத்திரிகைகளிலும் செய்தியாக வந்திருக்கிறது அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள் ஊடகங்கள் பொய் செய்திகளை பரப்புவது வேதனை அளிக்கிறது என்று தீர்ப்பளித்திருக்கிறார்கள் நாம் ஊடகங்கள் குறித்த பார்வையில் அவர்கள் ஏற்படுத்துகிற கருத்தாக்கங்கள் அவர்கள் ஏற்படுத்துகிற திரிவுகள் இவைகளை குறித்து யோசிக்க வேண்டும் செய்திகளை ஊடகங்கள் பரப்புகின்றது என்பது நானோ நீங்களோ அல்ல உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி இன்றைக்கு வெளியிட்டிருக்கிற கருத்து இன்றைக்கு பத்திரிகைகளில் நீங்கள் படித்திருப்பீர்கள் பொதுவாக மதம் சார்ந்து செயல்படுவது என்பது ஊடகத்திற்கு அழகல்ல ஊடகம் என்பது நாட்டினுடைய நான்காவது ஜனநாயக தூண்டு என்கிறார்கள் பத்திரிகை தர்மம் என்பது இந்த நாட்டினுடைய முதுகெலும்பு என்கிறார்கள் ஆனால் அச்சு ஊடகங்களானாலும் காட்சி ஊடகங்களானாலும் அது என்னவோ இஸ்லாம் சம்பந்தப்பட்ட செய்திகள் வருகிற போதே தவறான எண்ணத்தோடு நோய் பரவல் தொடங்கி தீவிரவாதம் வரைக்கும் அனைத்திற்கும் முஸ்லிம்களும் இஸ்லாமும் காரணம் என்பதைப் போல கட்டமைத்து செய்தி வெளியிடுகின்ற ஊதாரித்தனமான ஊதி பெரிதாக்குகின்ற ஊடகங்கள் நாட்டிலே நிறைய உண்டு அதுபோன்ற ஊடகங்களை குறித்துத்தான் தலைமை நீதிபதி வேதனை வெளியிட்டிருப்பதை பார்க்கிறோம் ஒரு சமய அடையாளத்தோடு இருக்கிற யாரும் தீவிரவாதியாய் கருதப்படுவதில்லை இந்து சமய அடையாளங்களோடு இருக்கிற யாரையும் இந்து தீவிரவாதி என்று சொல்லுவதில்லை கிறிஸ்தவ மத அடையாளங்களோடு இருக்கிற கிறிஸ்தவ சகோதரனை பார்த்து யாரும் கிறிஸ்தவ தீவிரவாதி என்று சொல்லுவதில்லை ஆனால் ஒரு தொப்பி ஒரு தாடி ஒரு தலைப்பாகை ஒரு இஸ்லாமிய கோலம் ஒரு புர்கா ஒரு பர்தா இதோடு வந்துவிட்டால் ஊடகங்களுக்கு கூடவே இஸ்லாமிய தீவிரவாதம் வந்துவிடும் அது என்னவோ மந்திரித்து விட்டதை போல தொப்பியும் தாடியும் இன்றைக்கு அப்படி ஒரு பிரச்சனையாய் ஆக்கி வைத்திருக்கிறார்கள் இதைத்தான் நாம் ஊடக வன்முறை என்று சொல்லுகிறோம் ஊடகங்கள் செய்கிற ஐடியாலஜிக்கல் வயலன்ஸ் என்று சொல்லக்கூடிய கருத்தியல் வன்முறை என்று நாம் சொல்லுகிறோம் ஒரு அரசு தன்னுடைய நாட்டு மக்கள் மீதே வன்முறையை செலுத்துமானால் அதற்கு பெரு அரச பயங்கரவாதம் ஒரு நாட்டினுடைய பத்திரிகைகளும் ஊடகங்களும் அந்த நாட்டிலே வாழக்கூடிய மக்களை குறித்தே அவதூறுகளை பரப்பினால் தேவையற்ற கருத்துக்களை சர்ச்சையாக்கினால் சித்தரித்தால் அது ஊடக பயங்கரவாதம் என்று அரம் அழைக்கப்படும் அது மிகப்பெரிய ஒரு ஒரு மீடியா வைலன்ஸ் இவர்கள் செய்யக்கூடிய ஊடக வன்முறைகள் பட்டவர்த்தனமாக இதுவரை உச்ச நீதிமன்றத்தினுடைய நீதிபதிகளால் பலமுறை கொண்டு வரப்பட்டிருக்கிறது கண்டனம் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது ஆனாலும் இந்த போங்கை ஊடகங்கள் மாற்றிக்கொள்ளுவதாக இல்லை காஷ்மீரில் இருக்கிற எந்த சிறுவன் கல்லடித்து வீசினால் கூட அவன் காஷ்மீர் தீவிரவாதி என்றே அழைக்கப்படுகிறான் ஆனால் அந்த தீவிரவாதி இறந்து போகிற போது அங்கே லட்சக்கணக்கான பேர் அந்த ஜனாசாவில் அவருடைய இறுதி ஊர்வலத்தில் பங்கேற்கிறார்கள் ஒரு தீவிரவாதிக்கு எப்படி இப்படி லட்சம் பேர் அணிவகுப்பார்கள் என்று தெரியவில்லை பத்திரிகைகளின் முகத்திலே காரி துப்புவதை போன்று இந்திய ஊடகங்களினுடைய முகத்திலே உமிழ்ந்ததை போல் இருக்கிறது அது போன்ற கூட்டங்களெல்லாம் என்ன காரணம் ஏன் இப்படி செய்கிறது ஊடகங்கள் ரெண்டே ரெண்டு காரணம்தான் ஒன்று விளம்பர யுக்தி என்று சொல்ல வேண்டும் விளம்பர யுக்தி காசு கொடுக்கிற யாருக்காகவோ கூவுவது சர்வதேச அளவில் ஒரு செய்தியை பரப்புவதற்கு பின்னணியில் இருக்கிற ஆதாயங்களை பெற்றுக்கொண்டு அந்த செய்திகளை பரப்புகிற விளம்பர யுக்தி ஒன்று இன்னொன்று வக்கர புத்தி இந்த தான் காரணமாக இருக்க முடியும் டிஆர்பி என்கிற தொலைக்காட்சிகளினுடைய மதிப்பீட்டு அந்த மதிப்பீட்டினுடைய மதிப்பெண்களை பெறுவதற்காக வேண்டி பரபரப்புகளுக்கு மட்டுமே முக்கியத்துவம் கொடுக்கிற வன்முறைகளுக்கும் ஆபாசங்களுக்கு மட்டுமே முக்கிய முக்கியத்துவம் கொடுக்கிற சூழ்நிலையில் இருக்கிற ஊடகங்களால் தான் இது போன்ற செய்திகள் திட்டமிட்டு தொடர்ந்து பரப்பப்படுவதை பார்க்கிறோம் இன்றைக்கு அந்த வரிசையில் ஊடகங்கள் நிகழ்த்துகிற மிகப்பெரிய வன்முறைதான் ஆப்கானிஸ்தான் குறித்தும் தாலிபான்களை குறித்தும் பரப்பிவிடப்பட்டிருக்கிற பல்வேறு மோசமான கருத்துக்கள் அங்கே இவ்வளவு ஆண்டுகளாக இருந்த அமெரிக்காவை குறித்தும் அதன் அட்டுழியங்களை குறித்தும் அந்த அது வெளியேறியதன் பின்னணியில் இருக்கிற மர்மங்களை குறித்தும் எந்த ஊடகமும் பேசுவதில்லை மாறி மாறி தாலிபான் தீவிரவாதிகளின் கையில் ஆப்கான் பயங்கரவாதிகளின் கையில் நாடு கிடைத்துவிட்டது காட்டு முராண்டித்தனமான ஆட்சி இதுவெல்லாம் நாம சொல்லவில்லை இன்றைக்கு இருக்கிற ஊடகங்களில் பயன்படுத்தப்படுகின்ற மிதமிஞ்சிய பதப்பிரயோகம் சொற்கள் சுடு சொற்கள் ஆம பூந்த வீடும் அமெரிக்கா பூந்த வீடும் விளங்காதுன்னு சொல்லுவாங்க இருபது வருஷமாக அந்த மண்ணிலை அமெரிக்கா நிகழ்த்திய கற்பழிப்புகளை செய்த அட்டூழியங்களை அவர்கள் நிகழ்த்திய அக்கிரமங்களை இங்கே பேசுவதற்கு எந்த ஊடகத்திற்கும் ஊடகமும் தயாராக இல்லை உங்களுக்கு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள் உலகத்திலேயே உலகத்திலேயே நம்பர் ஒன் இளம் விதவைகள் அதிகமாக வாழுகிற நாடு ஆப்கானிஸ்தான் இளம் விதவைகள் முப்பது முப்பத்தைந்து வயதில் அல்லது அதற்கு கீழாக உலகத்திலேயே அதிக அளவில் விதவைகள் வாழுகிற நாடு என்கிற பெயரை ஆப்கானிஸ்தான் பெறுவதன் பின்னணியில் அமெரிக்கா நேட்டோ உள்ளிட்ட இருபத்தி எட்டு நாடுகளின் படைகளின் அக்கிரமம் காரணம் இருபது ஆண்டுகளாக அவர்கள் கொன்று குவித்ததற்கு பின்னால் விதவைகள் பட்டியலில் முதலிடத்தில் வந்து ஆப்கானிஸ்தான் நிற்கிறதே அமெரிக்காவினுடைய இந்த அத்துமீறல்களை குறித்து பேசுகிற ஊடகங்கள் இன்றைக்கு எத்தனை பேர் காலம் ஒரே மாதிரி இருப்பதில்லை இறைவன் இன்றைக்கு அவர்களை வெளியேற வைத்திருக்கிறார் தாலிபான்களுடைய கடந்த காலங்களை குறித்தெல்லாம் நிறைய விமர்சனங்கள் காட்டுமராண்டித்தனமான ஆட்சி நடைபெறப் போகிறது என்று ஆரூடங்கள் ஆட்சி நடத்தட்டும் விடுங்கள் மோசமாக இருந்தால் நிச்சயமாக விமர்சிப்போம் நன்றாக இருந்தால் பாராட்டுவோம் இந்த நிலைப்பாடு தானே ஊடகங்கள் எடுக்க வேண்டிய நிலைப்பாடு அவர்கள் ஆட்சி அமைத்து பார்க்கட்டும் மக்களுக்கு எதிராக அவர்கள் ஆட்சி நடத்தினால் அந்த மக்களே அவர்களை யார் கொண்டு வருவதற்கு வழிகோடினார்களோ அவர்களை தூக்கி எறிவார்கள் நல்லாட்சி நடத்தினால் அவர்களை தூக்கி வைத்து கொண்டாடுவார்கள் அவர்களும் சமானியமாக இந்த ஆட்சியை பிடிக்கவில்லை இது இருபது வருஷமாக போராடுகிறார்கள் போராட்டக் குழுவாகவே பெரிய வசதி வாய்ப்புகள் எல்லாம் இல்லை சர்வதேச நிதி ஆதாரங்கள் எல்லாம் எதுவும் இல்லை ஈரான் போன்ற நாடுகளில் ஷியாக்களினுடைய கொள்கை ஓங்கி இருப்பது போல் அகலு சுன்னத்துவல் ஜமாத் என்கிற ராஜபாட்டையில் அந்த கொள்கையின் பிடிப்பில் இருபது வருஷமாக அவர்கள் களம் கண்டு கொண்டிருக்கிறார்கள் எங்கள் ஆட்சி வருமானால் என்ன செய்வோம் என்று அவர்கள் அறிவிக்கிற சில வார்த்தைகள் இங்கே பொதுமக்களின் கவனத்திற்குரியது மதுவிற்கு அனுமதி அனுமதி இல்லை என்கிறார்கள் வட்டியை அனுமதிக்க மாட்டோம் என்கிறார்கள் டான்ஸ் கிளப்புகளை அனுமதிக்க மாட்டோம் என்கிறார்கள் ஆடை உடுத்தியும் அம்மனமாக தெரிகிற அரைகுறை ஆடைகளுக்கு பப்ளிக்ல அனுமதி இல்லை என்கிறார்கள் இவைகளெல்லாம் உலகத்தில் இருக்கிற எந்த நாட்டுக்காரன் கேட்டாலும் நடுநிலை சிந்தனையோடு உள்ளவன் வரவேற்பு தருவானை ஒழிய ஒருபோதும் வசைப்பட மாட்டான் அரைகுறையாக பெண்ணியமும் பின்னவீனத்துவமும் பேசுகிற பேர் வழிகளுக்கு வேண்டுமானால் இது பிற்போக்குத்தனமாக தெரியலாம் இதுபோன்ற சீர்திருத்தங்களை யார் வரவேற்காமல் இருக்க முடியும் இதில் பத்திரிகைகள் ஆப்கானை திட்டுவதாக தாலிபான்களை திட்டுவதாக நினைத்து கொண்டு ஷரியாட்டையும் சேர்ந்து திட்டுகிறார்கள் அங்கே ஷரியத்து வரப்போகிறது காட்டுமிராண்டித்தனமாக வரப்போகிறது என்று எழுதுகிறார்கள் நன்கு தெரிய தெரிந்து கொள்ளுங்கள் என்பது காட்டுமிராண்டித்தனம் அல்லாத் ஒரு அழகான வாழ்வியல் கோர்பாடு என்பது மனித நேயத்தினுடைய அடையாளம் என்பது மனிதாபிமானத்தோடு வாழுகிற மனிதர்களுக்கான ஒரு ஒரு சமூக கட்டமைப்பு ஷரியாத் என்பது இந்த உலகத்தில் இந்த மண்ணில் அமைதியை ஏற்படுத்துவதற்கு முயலுகிற அற்புதமான வாழ்வியல் கோட்பாடு ஷரியாத் என்னும் காட்டுமிராண்டித்தனம் என்றே கொடுக்கப்பட்ட ஊடகங்கள் அதை திரும்ப திரும்ப ஊழ இடுகிறது என்றால் இதன் பின்னணியில் இருக்கிற ஊடக வன்முறையை புரிந்து கொள்ள வேண்டும் இன்னமும் அங்கே ஆட்சி பொறுப்பை பிடிக்க முயலுகிற அங்கே அவர்களுக்கு வசப்பட்டிருக்கிற அந்த குழுவினர் எந்த மதத்தையும் நாங்கள் அனுமதிக்க மாட்டோன்னு சொல்லலை ஒன்று தெரிஞ்சுங்க உலகத்தில் தாங்கள் ஆட்சி செய்கிற நாட்டில் பிற மதத்தவர்களின் இருப்பை ஏற்றுக்கொள்ளுவது உச்சகட்ட சகிப்புத்தன்மை உச்சகட்ட சகிப்புத்தன்மை அடுத்த மதத்தினுடைய இருப்பை ஏற்றுக்கொள்ளுகிறார்கள் அவர்கள் தெரிந்து கொள்ளுங்கள் நபிகள் நாயகம் சல்லாஹூ அலிக செல்லம் ஆண்ட மதீனாவில் மக்காவில் மதீனாவிலே அவர்கள் பத்தாண்டு காலம் அவர்களின் இறுதி காலத்தில் ரசூலுல்லாஹுடைய தலைமையில் நடைபெற்ற ஆட்சி காலத்தில் கிறிஸ்தவர்கள் நிம்மதியோடு வாழ்ந்தார்கள் யூதர்கள் நிம்மதியோடு வாழ்ந்தார்கள் நபிகள் நாயகத்தினுடைய வழியில்தான் ஆட்சி நடத்த போவதாக இவர்களும் சொல்லுகிறார்கள் பிறகெங்கு வந்தது காட்டு மராண்டித்தனம் ஏதோ மனிதர்கள் வாழுவதற்கு தகுதியற்ற பூமியாக பிரதேசமாக இந்த பூமி பந்தில் அது ஆகிவிட்டதை போன்ற ஒரு தோற்றம் கொடுக்க நினைப்பது ஊடகம் சார்ந்த ஒரு வன்முறை என்று சொல்லாமல் வேறென்ன சொல்லுவதென்று தெரியவில்லை சர்வதேச அளவில் இவர்களின் மீது பல்வேறு கருத்துக்கள் இருந்தாலும் ஆட்சி நடத்தட்டும் அது நன்றாக இருந்தால் அந்த மக்கள் ஏற்கட்டும் இல்லாவிட்டால் நிராகரிக்கட்டும் இதே கருத்திலே தான் நாமும் இருக்கிறோம் இந்திய முஸ்லிம்களும் இருக்கிறார்கள் கண்மூடித்தனமாக அவர்களை யாரும் இங்கே ஆதரிக்கவில்லை வாழ்கிற மார்க்க அறிஞர்களில் இன்றைக்கு உலகத்தினுடைய இஸ்லாமிய அறிவுஜீவிகளில் ஒருவராக கருதப்படுகிற அல்லம்மா தக்கி உஸ்மானி அவர்கள் தாவத் மறக்காத்துவும் தங்களுடைய ட்விட்டர் பதிவில் ஃபத்தே முபீன் என்று குறிப்பிட்டு நபிகள் சல்லல்லாஹூ அலிக் வசல்லமுக்கு மக்கா வெற்றி கொள்ளப்பட்ட நேரத்தில் எதிரிகளை அவர்கள் மன்னித்ததைப் போல நீங்களும் எதிரிகளை பழிவாங்காமல் எதிரிகளிடத்திலே எந்தவிதமான மோதல் வைத்து கொள்ளாமல் ஒரு சுமூகமாக நீங்கள் உள்ளே வந்திருப்பது காண கிடைக்காத ஹிஜிரி எட்டாவது ஆண்டின் நிகழ்ச்சியை வாழும் காலத்திலே நான் பார்த்ததை போல இருக்கிறது என்று சொல்லி அவர்கள் எழுதியிருக்கிறார்கள் இரத்தம் இல்லை இரத்தம் சிந்தாமல் ஒரு மிகப்பெரிய அறவழியில் அகிம்சையாக நீங்கள் கைப்பற்றி இருக்கிற இந்த விதத்தை நான் பாராட்டுகிறேன் என்று அவர் தன்னுடைய ட்விட்டர் பதிவிலே போட்டிருக்கிறார் இந்தியாவினுடைய முஸ்லீம் ப பர்சனல் லா போர்டினுடைய உறுப்பினராகவும் இந்திய இஸ்லாமிய அறிஞர்களில் அறிவுஜீவிகளில் ஒருவராக கருதப்படுகிற சஜாதூன் அல்மானி அவர்கள் அவர்களினுடைய பல்வேறு விஷயங்களை குறித்துவிட்டு அமெரிக்க படைகள் வெளியேறிய மறுநாளில் கடவீதிகள் திறந்துவிட்டது மறுநாளில் பள்ளிக்கூடங்கள் திறந்துவிட்டது மறுநாளில் இருந்து பெண் கல்வி கூடங்கள் கூட இயக்க ஆரம்பித்து விட்டது நபிகள் நாயகத்தின் வழியில் அந்த நாட்டு மக்களுக்கு அமைதியாய் ஆட்சி தாருங்கள் என்று இந்திய மக்களின் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன் என்று சஜாது நர்மானி அவர்கள் அங்கே பதிவிற்றிருப்பதையும் நான் பார்க்கிறோம் சர்வதேச அளவில் இப்படி மார்க் அறிஞர்கள் எல்லாம் கருத்து கூறி கொண்டிருக்கிற சூழ்நிலையில் நாம் யோசித்துப் பார்க்கிறோம் அதிக ஆட்டம் போட்ட அமெரிக்க படைகளும் நேட்டோ படைகளும் என்றைக்கு வெளியேறி இருக்கிறது திருக்குறானின் ஒரு வசனம் நினைவுவருகிறது அதிகாரத்தில் ஆங்காரத்தில் ஆட்டம் போட்ட பிற உனை போது இறைவன் ஒரு வார்த்தை சொல்லுகிறான் ஒன் உரிது அந் நமுன்ன அலல்லதி நஸ்துஃபூஃபில் அருதி அந்த நாட்டில் பலவீனமானவர்களை ஆட்சியில் கொடுப்பதற்கு நாம் நாடினோம் பலவீனமானவர்கள் கையில் ஆட்சியை கொடுக்க நாடினோம் ஜாலுகும் அவர்களை தலைவராக்கி அவர்களை அந்த நாட்டிற்கு வாரிசுகளாக்க நாம் முடிவு செய்தோம் என்று அல்லாஹ் அப்புறப்படுத்தி விட்டு இஸ்ரவேலர்களின் பக்கம் ஆட்சியை கொடுத்த போது சொன்ன வசனம் இன்றைக்கும் மிகச் சரியாக பொருந்தி வருகிறது இறைவன் ஆப்கன் மண்ணிலே ஒரு ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கிறான் யார் வேண்டுமானாலும் என்ன வார்த்தையிலும் விமர்சிக்கலாம் என்றாலும் கூட நடுநிலையோடு ஊடகங்களை கையாளுங்கள் ஊடகத்தை வைத்திருப்பவர்கள் வன்முறை நிகழ்த்த வேண்டாம் தவறு வருங்கால ஆட்சியில் அவர்களிடம் இருக்குமானால் துணிந்து சொல்லவும் நமக்கு உரிமை இருக்கிறது ஏன் அந்த மக்களே அவர்களை கண்டிக்கவும் உரிமை இருக்கிறது ஒருவேளை நாட்டு மக்கள் விரும்பும் நல்லாட்சி அவர்கள் கொடுத்தால் அவர்களை நல்வார்த்தைகள் சொல்லி அவர்களை வாயார வாழ்த்தவும் புகழவும் நமக்கு கடமை இருக்கிறது என்பதை மாத்திரம் ஒரு சர்வதேச சமூகத்திற்கு இஸ்லாமிய சமூகத்தின் வேண்டுகோளாக இந்த நேரத்தில் நான் முன்வைக்க கடமைப்பட்டிருக்கிறேன் எந்த வகையிலேயும் ஊடகத்தால் கருத்து திரிவுகள் ஏற்பட்டுவிடக்கூடாது எல்லாம் வல்ல இறைவன் ஆப்கானிஸ்தானத்து மண்ணில் எல்லோருக்கும் அங்கு வாழுகிற அத்தனை மக்களுக்கும் அமைதியான நிம்மதியான வாழ்க்கையை தந்தருள்வானாக அமீன் வஹருது இல்லாஹ் ரபுல் ஆரமீன் அஸ்லாம் வைக்கம் வரமத்துள்ளாஹி வபர்காத்தூ